ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகாஷ் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் என்னடா ஆளே காணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இப்போ வந்துட்டேன் ஸோ இது வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இனிமேலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டேடி வேரியஸ் வயலின் இந்த வயலின் எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு வயலின்றதை இந்த வீடியோடய எண்டில் உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்த்துருக்க இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் ஆண்டோனியோ ஸ்டெடிவேரி இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே எந்த காலக்கட்டத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்ஸ்லேருந்து செவன்டீன்ஸ்குள்ளே நடக்குது ஸ்டெடிவேரிக்கு எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும் போது ஒரு வயலின் மேக்கர்ட்ட போய் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுறாரு அந்த வயலின் மேக்கரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் அமேட்டி நாட்கள் போக போக தான் நிக்கோலஸ் அமேட்டிக்கு ஸ்டெடிவேரியோடைய தனித்துவமும் அவரோட திறமையும் தெரிய வருது அதுக்கப்புறம் நிக்கோலசமேட்டி ஸ்டடி வெறியை ஒரு வயலின் செய்ய சொல்கிறாரு இத்தனை நாளாக அவர் நிக்கோலசமேட்டிக்கு அசிஸ்டண்டாக தான் வேலை பார்த்தாரு இப்போ தனியாக அவரே வயலின் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு மற்றவங்க செஞ்ச வயலின் மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு வயலினை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதே மாதிரி நிறைய ஐடியாஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் நினச்சா மாதிரி ஒரு புது பேட்டர்னில் ஒரு வயலினை உருவாக்குறாரு ஆனால் அவர் அந்த ஒரு வயலின் செய்கிறதோடு நிறுத்திக்கல அவரும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை புதுசாக மாற்றி உருவாக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும்போது ஒரு பெரிய ரிச் மேனாக மாறிடுறாரு அவர் ரிச்சாக மாறினதுக்கப்புறமும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கிட்டே இருந்தார் அப்படியே வருஷங்கள் போக போக அவருக்கு நைன்டி த்ரீ இயர்ஸ் ஆகும்போது அவர் கடைசியாக ஒரு வயலினை உருவாக்குறாரு ஸ்டெடிவேரி மொத்தம் அவருடைய லைஃப்பில் தௌசண்ட் ஹண்ட்ரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு அதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது என்ன தான் இருந்தாலும் அந்த வேரியஸ் வயலின் ஏன் இவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வயலினை உருவாக்கும் போது ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலில் கூட ஊடாமல் கரெக்டாக உருவாக்குவார் அதுவும் இல்லாமல் அவர் உருவாக்கின எல்லா வயலினுடைய மெஷர்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கும் சொல்லப்போனால் அவர் உருவாக்கின வயலினை டூப்ளிகேட் பண்ணி நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க ஆனால் அவர் உருவாக்கின வயலினுடைய டோனை எந்த டூப்ளிகேட் வயலினாலையும் மேட்ச் பண்ண முடியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வயலினை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் இந்த வயலினை இன்னும் வேல்யூபிளாக மாற்றுச்சு அவர் வயலின் உருவாக்குறதுக்காக நல்ல குவாலிட்டி வூட்ஸை தான் சூஸ் பண்ணியிருக்காரு இன்னா தான் அவர் பெஸ்ட்டு குவாலிட்டியான உட்ஸை சூஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட வயலினை வேல்யூபிள் ஒரே விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வயலினுக்கு போட்ட வார்னிஷ் ஸ்டெடிவேரியும் மற்ற வயலின் மேக்கர்ஸும் ஒரு வித்தியாசமான வார்னிஷை உருவாக்கி அதை வயலின் மேலே தடுவர்தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா வார்னிஷ் தான் வயலினுடைய டோனை ப்ரிசர்வ் பண்ணுது அதே சமயத்தில் வயலினுடைய உட்டையும் காப்பாற்றுது வயலின் செய்யும் போது கரெக்டான ப்ராப்பரான ஸ்டேஜில் தான் வார்னிஷை அப்ளை பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வார்னிஷ் ஏன் வயலினுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு ஸ்டெடி வெரி அவருடைய ஸ்பெஷலான அந்த வார்னிஷை தடவை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வயலின் ப்ரிசர்வ் பண்ணப்பட்டுருக்கு இன்னும் கூட நிறைய வயலின் மேக்கர்ஸ் ஸ்டெடி வெரியோட வயலினை டூப்ளிகேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ஏன் ஸ்டெடி வேரியஸ் வயலின் இவ்வளோ வேல்யூபிளாக பாப்புலராக இருக்குதுன்னு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்